மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தக்காளி வெங்காயம் பூண்டு சேர்த்து ஒரு அருமையான தொக்கு இல்லைன்னா ஊர்கான்னு வச்சுக்கலாம் என் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடாதுங்க. நம்ம வச்சுருக்க பதப்படுத்தி நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு தக்காளி வரும் ஒரு 6 தக்காளி இருந்து எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடுகு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் 1 10, பூண்டு 1 10 இல்லை 15 உங்களுக்கு தேவையான அளவு. இதில் காஷ்மீர் சில்லி 1 3 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு நெல்லிக்காய் சைஸ் புளி, பெருங்காயம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்தோடனே நம்ம பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்செடுத்து இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை 1 2 தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ப்ரௌன் கலராக நல்லா மாறணும். இல்லாட்டினா நீங்கள் சரியாக வதக்கலைன்னா அரிப்பு ஏற்படுத்தும். பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 10-12 பூண்டு தான் சேர்த்துருக்கேன். 1 2 தட்டி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பூண்டு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நாரெல்லாம் எடுத்துட்டு புளி நெல்லிக்காய் அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த புளியை இதை லைட்டாக வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். நம்ம லைட்டாக வதக்க கொடுப்போம். லைட்டாக வதங்கியாச்சு. இப்போது நம்ம இதை தக்காளியோடு சேர்த்து அரைக்க, பூண்டு வதங்கியாச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல சாம்பார் வெங்காயம் அதோடய நீர் சத்து இல்லாமல் வதங்கட்டும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. பாருங்கள் தனித்தனியாக கழண்டு வருது. மொத்தமாக பெரிய முழுசு முழுசாக போட்டதெல்லாம் கழண்டு வருது. இதுதான் வெங்காயம் வதங்கினதுக்கு பக்குவம். அந்த கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவு நம்ம வதக்கணும். இல்லாட்டினா ஊறுகாய் சீக்கிரமாக இந்த தொக்கு கெட்டு போயிடும். இப்போது நான் இங்கே தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். 1 2 இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வதங்கியிருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இந்த தக்காளி தொக்கை சேர்த்துவோம். அரைச்ச வயிறு சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். பச்சை வாடை போக இது கொதிச்சு இறங்கின பிறகு தான் நம்ம எடுத்து வச்ச தூக்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ ஊட ஊட நம்ம கிளறி கொடுக்கணும். இது எங்கள் பாட்டி வந்து மண்சட்டியிலே செய்வாங்க. நல்லா தயிர் சாதத்துக்கு, புளி சாதம், லெமன் சாதம், இதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது சூப்பர் காம்பினேஷன். இது நல்லா பச்சை வாடை போக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். இப்போது கடுகு பொடி, வெந்தய பொடி இதை நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொன்று சேர்க்கணும். கடைசியாக தான் நம்ம மிளகா போயிட்டு சேர்க்கணும். இது கொடுத்து நம்ம கலந்து கொடுத்துப்போம். கையில் கொஞ்சம் தெரிக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. நான் அதனால தான் இங்கே சுற்றி வர துணி வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டவ்வும் உங்களுக்கு பாழாப்பதாமே இருக்கும். இது இப்படி கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம இது கொதிக்கும், கொஞ்சம் இதாகும்போது மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியமாக கொதிச்சாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய் தூள், காஷ்மீர் சில்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை பொடியை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்கள். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க என் குழந்தைங்கள்லாம், அதனால் நான் காரம் அதிகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வேணும்னா காரம் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து கிளறி கொடுங்க. மேலே
மேலே பெருக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துருங்க நல்லா கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அதுக்கு உப்பு கம்மியாக இருக்குது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டேன் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை உப்பு போட்டுட்டு உப்பு பத்தலன்னு திருப்பி போடாதீங்க நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு போடுங்க ஏன்னா சில டைம் அந்த உப்பு கரையாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு உப்பு கரிக்கும் அதனால தான் சொல்கிறேன் சில பேர் நல்லா அருமையாக பதமாக ஊறுகாய் போடுவாங்க ஆனால் உடனே நம்ம பாட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா அதை சீக்கிரமாக மூணு நாளில் கெட்டுடும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் சுத்தமாக தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஊறுகாவை ஸ்டோர் பண்ணணும் இந்த ஊறுகாய் வந்து உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் வெளியில் சூப்பராக இருக்குங்க வினிகர் சேர்க்க வேண்டாம் நம்ம அந்த எண்ணெயை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும்போது எண்ணெய் மேலே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இது நல்லா கிளறி கொடுப்போம் இன்னும் எண்ணெய் வந்து நடுவுலையும் வரணும் அந்த ஸ்டேஜ் தான் பார்த்தோம் வேகட்டும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கூட பாருங்கள் அந்த நடு சென்டர்லேயும் எண்ணெய் கக்கி வரும் இங்கே பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் கக்கிட்டு நடுவுலையும் வந்துடுச்சு அவ்வளோதான் பதம் ரெடியாக எடுத்து இப்போது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு அடுப்புலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிளறி கொடுங்க அந்த அனல் இருக்கு இல்லையா அதுலேயே கிளறி கொடுங்க கொஞ்சம் நீங்கள் தக்காளியை சரியாக வதக்கலைன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் நல்லா கெட்டியாகி வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தக்காளிக்கு அதுக்கப்புறம் பொடிகளை சேர்க்கணும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு ஊறுகாய் தொக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது இது நீங்கள் வச்சுக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குது நான் வீடியோக்காக தான் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆற வச்சுட்டு தான் பாட்டிலில் சேர்ப்பேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஊருக்கு போகிற குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் அவங்க சட்னி அவங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் அவங்க பயன்படுத்திக்கலாங்க மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் அப்படி வந்து வெளியே உங்களுக்கு பக்குவமாக வைக்க தெரியலன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணும்போது நம்ம எடுத்து கடையில் சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்